ஹலோ வேர்ல்ட், அனைவருக்கும் வணக்கம். படித்ததில் பிடித்தது. மழைமானை பற்றி நாம் தெரிந்திருக்கிறோம். ஊர்புறங்களில் பழைய தமிழர்கள் எப்படி மழைமானையை கண்காணித்திருக்கிறார்கள் என்பது பற்றிய ஒரு அற்புதமான தகவல். உங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை, தெரிந்து கொள்ளுங்கள் என்று பழந்தமிழின் ஆட்டுக்கள் மழைமானை என்ற வாட்ஸ்அப் மெசேஜை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண ஆசைப்படுறேன். ஆட்டுக்கள் என்பது வெறுமனே மாவு அரைப்பதற்கு மட்டுமல்ல, அந்த காலத்தில் அதுதான் மழைமானை என்கிறார்கள். வீட்டு முற்றத்தில்தான் பெரும்பாலும் ஆட்டுக்கள் இருக்கும். முதல் நாள் இரவில் மழை பெய்திருந்தால் அதன் குழிக்குள் நீர் நிறைந்திருக்கும். அந்நீரை விரலால் அளந்து பார்த்து அது ஒரு உழவுக்கு ஏற்ற மழையா அல்லது இரு உழவுக்கு ஏற்ற மழையா என்பதை தெரிந்து கொள்வார்கள். மழைப்பொழிவின் பழைய கணக்கு முறை செவி அல்லது பதினி எனப்படும். இது 10 மில்லிமீட்டர் அல்லது 1 சென்டிமீட்டருக்கு சமமானது. மழையின் அளவுக்கும் நிலத்தின் ஈரப்பதற்கும் தொடர்பு உண்டு. இதனை பதினை என்று குறிப்பிடுகிறார்கள். அறிவியல் கணக்குப்படி 18 மில்லிமீட்டர் வரை மழை பெய்தால்தான் அதை முறையாக மண் உறிஞ்சிடும். ஆக எத்தனை பதின மழை பெய்திருக்கிறது என தெரிந்து கொண்டுதான் முதல் உழவுக்கு அணியமாவார்கள் தமிழர்கள். மழைக்கு பெய்தலின் அடிப்படையில் தமிழில் பெயர் வைக்கப்பட்டுள்ளது. தூறல், பசும்புல் மட்டுமே நினைவது, விரைவில் உலர்ந்துவிடும். சாரல், தரைக்குள் ஓரளவு நீர் செல்லும். மழை, ஓடையில் நீர்ப்பெருக்கு இருக்கும். பெருமழை, நீர்நிலைகள் நிரம்பும். அடைமழை, ஐப்பசியில் பெய்வது. கனமழை, கார்த்திகையில் பெய்வது. இதையே அறிவியல் வேறு வகையில் கூறுகிறது. அதாவது, மழைத்துளியின் விட்டம் 0.5 மில்லிமீட்டருக்கு குறைவாக இருந்தால் அது தூறல். அதுவே அதனது விட்டம் 0.5 மில்லிமீட்டருக்கு மேல் இருந்தால் அது மழை. 4 முதல் 6 மில்லிமீட்டருக்கு மேல் இருந்தால் துளியின் விட்டம் இருக்குமானால் அது கனமழையாகும். மழையை பற்றி திருவள்ளுவர் 1000 ஆண்டுகளுக்கு முன்பே மாறா நீர் என குறிப்பிடுகிறார். இந்த உலகம் தோன்றிய போது எவ்வளவு நீர் இருந்ததோ அதில் ஒரு துளி கூட குறையவும் இல்லை, கூடவும் இல்லை என்பதுதான் ஏற்கனவே நாம் அறிந்தோம். அதாவது, உலகில் இதுவரை உள்ள நீர்நிலையானது அளவு மாறாதது என்கிறார்கள். குறாமை நோக்கின் குறிப்பறிவான் என் அன்றும் மாறாநீர் வையக்கு அணி, குரல் 701. இங்கு மாறாநீர் என்பது நீரின் தன்மையை குறிக்கும் என சிலர் பொருள் கூறுவது பொருத்தமன்று என குறிப்பிடுவார். பழ கோமதி நாயகம் நிலத்திற்கு ஏற்ப நீரின் தன்மை மாறுபடும் என்பதை வள்ளுவரே பெரிதொரு குரலில் கூறியிருப்பதை அவர் சுட்டிக்காட்டுகிறார். நிலத்தியல்பார் நீர் தரிந்தற்றாகும் மாந்தர்க்கு இனத்தியல்பதாகும் அறிவு, குரல் 452. எனவே வள்ளுவர் மாறா நீர் என குறிப்பிடுவது நீரின் நிலவைதான் என்பது தெளிவாகிறது. ஒரு உழவு மழை. பொதுவாக ஊர்ப்புறங்களில் மிக அதிகமாக 5 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்தால் அது ஒரு உழவு முறை என சொல்வதும் உண்டு. பூமியில் 1 அடி ஆழத்துக்கு தண்ணீர் இறங்கியிருந்தால் அது ஒரு உழவு முறை. ஒரு உழவு முறைக்கு நல்ல மழை பெய்தாலே இலகுவான மண்ணில் 1 அடி ஆழத்துக்கு தண்ணீர் இறங்கியிருக்கும். நிலத்தடி நீரினை காப்பாற்ற பனைமரங்களை வெட்டுவதை தவிர்க்கவும். பனையை வெட்டினால் நதிகள் வறண்டு போகும். 1000 ஆண்டுகளுக்கு முன்பே நீர் மேலாண்மையை நம் முன்னோர்கள் சிறந்து விளங்கியிருக்கிறார்கள். அவர்கள் அவர்களுடைய தேவைக்கு மட்டுமே எந்த காரியத்தையும் செய்யவில்லை. அவர்களுடைய சந்ததிக்கும் இந்த பூவுலகிற்கும் வாழும் வரை பயன்பெற எண்ணிய அனைத்து காரியங்களும் செய்திருக்கிறார்கள். அவர்கள் பல குளங்களை வெட்டினார்கள், நாம் இன்று அனைவருக்கும் தெரியும். ஆனால் குளங்களை வெட்டப்படுவதால் மட்டுமே நிலத்தடி நீர் மட்டம் உயர்ந்து விடாது. அதனை உன்னிப்பாக கவனித்த அவர்கள் குளத்தைச் சுற்றியும் 1000 பனைமரங்களை நட்டு வளர்த்தனர். இதன் காரணம் என்னவென்றால், பனைமரத்தை தவிர அனைத்து மரங்களும் வேர்களும் பக்கவாட்டில் மட்டுமே பரவும். ஆனால் பனைமரம் மட்டுமே செங்குத்தாகவும் நிலத்தடி நீர் வழிபாதையாகவும் தேடிச் செல்லும். அது மட்டுமல்லாமல் தனது வேரை குழாய் போன்று மாற்றி தரைப்பகுதியில் உள்ள நிலத்தடி நீரை நீர்ப்பாதைக்கு கொண்டு செல்லும். இதனால் அனைத்து நிலத்தடி நீர் வழிபாதைகளும் நீர் நிரம்பி அது ஊற்றாக மாறி அருகிலுள்ள ஆறுகளில் மட்டுமில்லாமல் 100 மைல்களுக்கு அப்பால் உள்ள ஆறுகளிலும் பெருக்கெடுத்து வற்றாத ஜீவநதியாக ஓட வழிவகை செய்கிறது. இந்த பனைமரங்களை வெட்ட வெட்ட ஒவ்வொரு நதியும் வறண்டு கொண்டே வரும் என்பது மட்டும் உண்மை. நதிகளை காப்பாற்ற பனைமரங்களை வெட்டுவதை தவிர்க்கவும். மனிதனுக்கு இந்த உலகம் விலை மதிப்பற்ற செல்வமாகும். பல மாதம் ஆயுதம் பொறுமை, மிகச்சிறந்த பாதுகாப்பு உண்மை, அற்புதமான மருந்து புன்னகை, சிந்தித்து செயலாற்றுங்கள் அப்படின்னு ஒரு மலைமானை பற்றி ஒரு தகவல் வந்திருக்கு. இந்த நிகழ்ச்சி எனக்கு பிடிச்சிருந்தது, அதனால் உங்களுக்கு ஷேர் பண்ண ஆசைப்படுறேன். படித்ததில் பிடித்தது, அதனால் பகிர்கிறேன். நன்றி, வணக்கம்.